சாமி வரும் ஓஹா ஓஹான்னு ஏதோ கத்திக்கின்னு ஓடுவான், இவன் வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான். இது என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரியாக நோய், அது நர்வஸ் ட்ரபுள். அது எப்போ வரும், எப்படி வரும், கூட்டம் கூடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நடக்கும்போது தன் நிலையை மறந்து வரும். அதே நேரத்தில் இந்த பம்பை உடுக்கன்னு அடிக்கிறாங்க தெரியுமா, பம்பை உடுக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது அடித்தா வரும். இப்போது ஒரு பாம்பு புத்தாண்ட போய் நாதஸ்வரத்தை போய் ஊதனா பாம்பு வெளியே வராது, வருமா? இதில் பார்த்துருக்கேன், வந்துடும் படத்தில் பார்த்துருக்கேன். நாதஸ்வரம் ஊதம்போது இல்லை, இது மகுடி நாதஸ்வரம் ஊதனா வராது பாம்பு, அதே மகிடி ஊதனா வரும். காரணம் என்னன்னா இந்த மகிடிக்கும் இந்த நரம்புக்கும் தொடர்பு, அதனால் தன் அறியாமல் அவங்க ஆடுவாங்க, துணியெல்லாம் கூட விலகி போயிடும். ஆனால் அந்த மகிடி அந்த இது நின்று பம்பை நின்று போச்சுன்னா உயிர்ந்துடுவாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய், நரஸ் ட்ரபுள். எல்லா பொம்பளையும் ஆடுறாங்களா, எல்லா ஆம்பளையும் ஆடுறான்னா ஆடலை. அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆடுவாங்க, மற்றவங்க ஆடுவாங்க. அந்த பொம்பளையை அடக்கக்கூடிய அளவுக்கு ஆம்பளை திடமானவன்னு தான் சாமி வராது. அந்த பொம்பளையை அடக்கக்கூடிய அளவுக்கு அவன் பலவீனமாக இருந்தான்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எல்லாமே விந்து சம்மந்தப்பட்டது. இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி பிறந்தான் அப்படின்னா, நாதத்தால் பிறந்தான். ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது, அந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்லை சார். ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது. அந்த விந்து, ஒரு விந்து ஸ்தூல விந்து, ஒரு விந்து சூட்சம, ரெண்டு விதமான விந்துக்கள். ஒரு விந்து வந்து மனிதன் பார்க்க முடியும், ஸ்தூல விந்து. ஒரு விந்தை பார்க்க முடியாது. அந்த விந்து எப்போ வரும், ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடும்போது புருவ மையத்திலேருந்து அந்த விந்து கீழே இறங்கும். அந்த விந்து இறங்கினோடனே தண்ணி மழை பெஞ்சதுன்னா எப்படி பபுள்ஸ் வந்துடுச்சு, அந்த பபுள்ஸ் மாதிரி இந்த சூட்சம விந்து வந்ததுன்னா ஸ்தூல விந்து கவிக்கும். கவிக்கிச்சுன்னா அது உள்ளே இருக்கும் சூட்சம விந்து, ஸ்தூல விந்து வெளியே இருக்கும். இதை எத்தனை போய் ஒரு பெண்ணினுடைய யோனியில் போட்டதுன்னா அது கவிக்கும், சுரோனிதம் பண்ணிட்டு. அந்த சுரோனிதமும் இந்த விந்தும் சேரும்போது தான் கருத்தரிக்கும். அந்த சுரோனிதம் தான் தாயினுடைய சுரோனிதம்தான் உடல், தந்தையினுடைய சுரோனிதம் விந்து தான் மூச்சு. இதான் மனித வாழ்வு நண்டுங்கிறது. இங்கே எங்கே கடவுளுக்கு வேலை, எங்கே இருக்குது கடவுளுக்கு வேலை இருக்குதா? எல்லாமே மனிதன் தான் பண்ணிங்கிறான். இது எப்படி இறங்குதுன்னு சொல்கிறார் அகஸ்தியர். விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய்ப்போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய்ப்போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர். இந்த உலகத்தில் உன்னுடைய பிறப்பு வேணாம் அப்படின்னா நீ நாதத்தோடு வாழணும். அந்த நாதத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உனக்கு மனம் அழிஞ்சிடும். இங்கே பிறப்புக்கு காரணம், இறப்புக்கு காரணம் மனசு.
அந்த மனம் அழிஞ்சு போச்சுன்னா நீ ஆதியில் இந்த உலகத்துக்கு எப்படி வந்து அப்படி ஆயிடுவிடா, கடவுளோட கலந்துடுவேன் சொல்கிறார் சார். சாமி, வயிற்று பசி, வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இந்த அறிவு பசின்றது பெரிய சைக்கோவில், பெரிய சைக்கோ இது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் உண்மை நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மை நினைக்கிறேன், அதான் உண்மை. ஆமாம் ஆமாம். அதில் ஐயா வந்து பெரிய பைத்தியம், ஏன்னா பைத்தியக்காரனை பார்க்கணுன்னா நம்ம பைத்தியமாக மாறணும். பைத்தியத்திலே பெரிய பைத்தியம் இதுதான் தோணுது, ஏன்னா இதுக்குள்ளே போக 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 அதுக்கு விடை தெரியணும். விடை தெரிஞ்சால் தான் மனசு ஸ்டாப் ஆகும். விடை தெரியாட்டி அது தேடிட்டே தான் இருக்கும். பாடம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன் சார். வாங்கியிருக்கீங்களா? அதில் என்ன உணர்ந்தீங்க? உணர முடியுதா? அவங்க சொல்லிக் கொடுக்கும் விஷயத்தை உங்களால் அடைய முடியுதா? ஆ, முடியுது சார். முடியுதா? முடியுது. அப்புறம் அங்கே எங்கே இருக்குது? உண்மை தானே இருக்குது? உண்மை தான். உண்மைக்கும் நீங்கள் சொல்கிற நிலைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. மலைக்கும் மடவுக்குமான டிஃப்ரெண்ட்டு. புரியுதுங்களா? அப்புறம் எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தை? ஆசை தான் சாமி, ஆசை. என்ன ஆசை? ஆசைன்னா இந்த பணம், புகழ். அது வந்து நீங்கள் முதல் மூணு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து பிணி. அதுக்கு பேர் என்னது? பிணி. பிணினாலே தீர்க்க முடியாது, நோயினால் தீர்த்திடலாம். பிணி, இந்த உடம்புக்கு வயசாகும், நம்மளால் தீர்க்க முடியுமா? என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதை தீர்க்க முடியாது. அப்போ தீர்க்க முடியாதுன்னா அதுக்கு பேர் பிணி. அப்போது காமன்றது இந்த உயிரோடு கலந்தது, அதை தீர்க்க முடியாது. பசின்னு இந்த உயிரோடு கலந்து அதையும் தீர்க்க முடியாது. வேறு என்ன சொன்னீங்க? விட்ட குறை, தொட்ட குறை, இந்த ஞானமும், இதெல்லாம் தீர்க்க முடியாது, இதெல்லாம் பிணி. அப்போது இந்த பிணியை தீர்க்கறதுக்கு தான் அறிவுன்னு கொடுத்துக்கிறான். அறிவு வந்து பிணி இல்லை. இந்த மூணு பிணியும் தீர்க்கணும்னா அறிவுன்னு ஒன்று பிடி. அதான் சாமி, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஓரி, நன்றின் பால் ஒய்ப்பது அறிவு. போகிற இடத்துல எல்லாம் மனசை விட்டுறாதடா அப்படின்னு வள்ளுவர் பேராசன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்ணு வழியாக பார்க்கறது பாடம் பண்ணுறமோ சுவாகே சாமி, ஆனால் உலகத்தில் நம்ம சேர்ந்து வாழ்கிற மோசம் நம்ம கண் வழியாக பார்க்கறது உள்ளே போகுதுல்ல? எல்லாம் போகும் சாமி. அதை அது போனதுனால தானே இங்கே வந்தேன். அது போகலன்னா ஏன் வர? உன் மனசு உனக்குள்ளே அடங்கியிருந்தா இங்கே வர வேண்டிய வேலை இல்லைல்ல. யார் போனாலும் பின்னாடியே போயிருந்ததுல, இந்த ரோட்டில் உக்காந்துப்பாங்க, இப்படி தான் உக்காந்துப்பாங்க. அங்கேருந்து ஒரு ஒரு ஆள் போனாங்கன்னா அங்கே பார்ப்பான். அவங்க அந்த மனைக்கு போனாங்கன்னா ஆட்டோக்காரன் எதுவும் விடுற மாதிரி, இங்கே இருக்கிறவங்கள கூட்டம் அங்கே விடுவோம், அங்கே இருக்கிறவங்கள கூட்டம் இங்கே விடுற மாதிரி மனசை போகட்டும். ஏன் தப்பா? யார் தப்பு? நம்ம தப்பு தான். ரோட்டோட தெரிஞ்சது என் மனசு நாய் மாதிரி தெரிஞ்சது, அதை அடக்க தான் நாம் இங்கே வந்துக்கிறோம். புரியுதுங்களா? அடங்குச்சா இல்லை குறைஞ்சிதா? குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிது. அடங்குதான் இங்கே வர வேண்டிய வேலையில, பேச வேண்டிய வேலையில. அடங்குற நாள் லாஸ்ட்டாக வரும், மூச்சு அடங்குற மாதிரி மனசும் ஒரு நாள் அடங்கும். அன்றைக்கி அடங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஞானம். அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள். புரியுதுங்களா? ஒரு கட்டாந்தானையை கூட விவசாய நிலையை மாற்றணும்னா உழுவணும். முதல்ல நம்ம கண்ட விஷயங்களை போட்டு உள்ளே போட்டு திணிச்சிட்டோம். இந்த திணித்தது எல்லாத்தையும் முதல்ல வெளியே தத்துறதுக்கே பெரும்பாடு. அதை பண்ணுறதுக்கு தான் முதல் பாடம் இதெல்லாம் கொடுத்துக்குறாங்க. நம்ம பாடத்தை பண்ணாமல் நானாக ரோட்டில் விட்டு போட்டு நானாக கத்தினுந்தான் ஏன் தப்பு? புரியுதுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான் ஃபோனை. ஏன் ஏன் சாமி சொல்கிறான்? இங்கே நீ இப்படி தான் இருக்கணும்னு அவன் சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? அங்கே போன உடனே கரெக்டாக தான் நடக்கிறான். ஏன் பயப்படுறான்? டாக்டர் வை வெளியே போன்றவர் உன் நீலாம் இங்கே இருக்கும், அப்போ உன் வைத்தியமாக பண்ண மாட்டேன்றாரு. ஆனால் இங்கே வந்து கேட்பாரே இல்லை, யார் ஒன்றா வரலாம், எப்படி ஒன்றா வரலான்ற தைரியத்தில் என்ன ஒன்றா கேட்கலான்ற ஒரு இது வந்துருக்கு. அப்போ பாடம் முதல்ல வாங்கிட்டு பயணம் பண்ணுங்கள். என் குதிரையை நான் தான் இழுத்து கட்டணும், அவர் கட்டுவாரான்னு எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு வழியை தான் கற்றுக் கொடுப்பாங்க. வழியை கற்றுக் கொடுத்தா உனக்கு சாப்பாடு, வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்களா? நீங்கள் தனியாக இருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சமையல் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா? அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அதை யார் கற்றுக் கொடுத்தது? அவங்களோட அம்மா. அவங்க அம்மா. அப்போ இது பரம்பரையாக வரா மாதிரி உன் மனசை முதல்ல நீங்கள் தான் அடக்கணும். நீங்கள் அடக்கினா மற்றவங்கள அடக்கலாம். புரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் மனசை அடக்க தெரியாமல் மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுதான் மனசோட பலவீனமே. அதுதான் இந்த பலவீனமான மனசை பலமாக மாற்றணும்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல மனம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியணும்னா பாடம் பண்ணுங்கள், நல்லா பயணம் பண்ணுங்கள், கண்டதை யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? அதை முதல்ல பண்ணுங்கள். இப்போ மனம்ன்றது பட்டினத்தார், மனமாய் கனவாகி மாயையாகி நினைவாகி நின்ற நிலை அறியன் பூரணம் என்றார். அப்படின்னா இரவுன்றது எல்லாமே மரம், செடி, கொடி, பூ, வித்து எல்லாமே அவனாக தான் இருக்கிறான். அவன் தான் எல்லாமாவும் இருக்கிறான். யார் சொன்னது?
அவர் தான் பூரணமலை. பூரணமலையில் பட்டினத்தார் சொல்கிறாரு. அப்போ ஞானிக்கு அந்த நிலை தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அதை படிக்கிறவன, நான் என்ன ஆசைப்பட்ணும், அந்த பாட்டை பாடக்கூடாது. அவர் சொன்ன மாதிரியே நானும் போகணும் அந்த நிலைக்கு அப்படின்னு ஆசைப்பட்ணேன். பட்டினத்தார் தேனை சாப்பிட்டார். அவர் சுவைச்சிட்டு சொல்கிறாரு, தேனு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணோம், அதே மாதிரி தேனு வாங்கி சாப்பிட்டேன், நானும் சொல்லணும் சொல்கிறாரு. அதுதான் உண்மை ஞானம். அவர் சொன்னதை சொன்னணும்னா அவருக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. கரும்பதனை தின்றால் அல்லோ தெரியும், நெஞ்சே நீ நலிபுலனை வென்றால் அல்லோ வெளிச்சம். புரியுதா? எது வந்தாலும் நான் பண்ணணும்னு தான் அவர் சொன்னார். ஊருக்கு சொல்லலை. உனக்கு கரும்பு ருசி செய்யணும், நீ சாப்பிட்டு பாடுறான்றாரு. ஆனால் ஐயா மிகப்பெரிய ஞானி, எனக்கு பேசலை, அவர் மௌனம் தான் கொடுத்துருக்கிறாரு. கண்ணால் கண்ணால் சரி மௌனத்தை கொடுத்துட்டாரா? மௌனம் மௌனத்தை கொடுத்துட்டு மௌனமாக பார்த்துடாதீங்க, பாடம் பண்ணுங்க. மௌனம்னா எங்கே இருக்குதுன்னு தெரியும், அது எப்படி இருக்குதுன்னு அப்புறம் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நம்மகிட்ட மௌனத்துக்குனே பாடம் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் அந்த பாடமே கிடையாது. முருகப்பெருமானுக்கு அடுத்ததா நம்ம ஐயா தான் அந்த மௌன பாடத்தையே கொடுக்குறாரு, வேறு யாருக்கும் கொடுக்கல. இல்லை சாமி, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஆன்மீகத்தில் நீ பக்குவம் அடைஞ்சிட்ட அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட்டு. தன்னோட சீடனை வந்து ஒரு வடசுர ஆயாட்டை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. வட சொல்கிற போது நல்லா கூர்ந்து கவனிப்பா, இல்லை உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வடை அந்த ஆயா வந்து வடை எடுத்து சட்டியில் போட்டிருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை, மறுபடியும் நல்லா கவனிப்பா அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் கவனிச்சிருக்கிறாரு, புரியலை. அதுக்கப்புறம் எனக்கு புரியல குரு, நீங்களே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், அந்த வடை வேகிற வரைக்கும் சல 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 சலன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும், அது வெந்து முடிஞ்சிருச்சுன்னா சத்தம் வராது, அமைதியாயிரும். அது மாதிரி பக்குவப்பட்டவங்க அமைதியாயிருவாங்க, பேச மாட்டாங்க. பக்குவம் பேச மாட்டாங்க இல்லையா? ஐயாவை தான் பக்குவப்பட பேசாம இருந்தாரு. பேசாம இருக்கிறது வேற, பக்குவன்றது வேற. ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறது வேற. ஏன் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, மனம்தான் சாமி பிரச்சனை. காலன்ற நதி ஓடிக்கினே இருக்குது, காலம் ஃபுல்லாக ஓடினுக்குது. அதில் நம்ம வாழ்க்கைன்ற படகு ஆடி 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 ஓடினுக்குது. ஒரு கரை இன்பம், ஒரு கரை துன்பம். புரியுது நான் சொல்கிறது? காலன்ற நதி ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம வாழ்க்கைன்ற படகு ஆடி ஆடி போகுது. இது எந்த கரைக்கு போவோம்? ஒரு கரை இன்பம், ஒரு கரை துன்பம். இதை யார் எந்த கரை போய் சேரும்னு யார் சொல்கிறது? யாராவது சொல்லணும்ல. யார் சாமி சொல்கிறது? இது இன்பன்ற கரைக்கு போவோம், இல்லை துன்பன்ற கரைக்கு போவோன்னு யார் சொல்லுவா? ஆனால் ஐயா ஒன்று சொல்லிடுற குரு, மனநாட குரு அப்படின்னாரு. அப்போ யார் சொல்கிறது? இந்த எந்த கரைக்கு போவோன்னு எது முடிவு பண்ணுன்னா, அது உன் மனசில் இருக்கிற கரை தான் முடிவு பண்ணும். மனசில் கரை அதிகமாகனா துன்பன்ற கரைக்கு போய் சேரும், மனசில் கரை போச்சுன்னா இன்பன்ற கரைக்கு போய் சேரும். புரியுதுனா? உன் மனத்தை சுத்தம் பண்ணி சாமி, எல்லாம் ஊரே சுத்தமாகிடும். புரியுதுனா? ஊரை குறை சொல்லுவோம் யாருன்னா, தான் குறை வச்சுக்கணும் ஊரை சொல்ல முடியும். இங்கே நோக்கம் என்னென்னா, தான் முதல்ல சுத்தமாகிடு, தான் கண்ணுக்கு ஊரே சுத்தமாக தெரியும். புரியுதுங்களா?